ஸோ இந்த வீடியோ சின்னதாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன், பரவாயில்ல இருக்கட்டும். பட் இப்போதைக்கு நம்ம மிஸ் மார்வல் காமிக் மட்டும் இல்லாமல் இப்போதைக்கு லைவ் ஆக்ஷனில் எப்படி இருக்குது அப்படிங்கிற கம்பாரிசனை தான் பார்க்க போகிறோம். அது மட்டும் இந்த வீடியோவை ஸோ ஓவராக பேசாமல் ஆரம்பிக்கலாம்னு நினைக்கேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் காமிக்கோட ஆர்ஜினை கிளியராக சொல்லிடுறேன். சொல்லப்போனோன்னா கமலாக்கானோட ஒரு மூதாதையர் அப்படின்னா, அந்த காலத்தில் அவங்களோட பாட்டி இல்லைனா தாத்தா இல்லைனா தாத்தாவோட தாத்தா அப்படி யாராவது ஒருத்தங்க இன்ஹியூமன்ஸாக இருந்திருக்கணும். அது மட்டும் இல்லாமல் அவங்க சாதாரண மனிதர்களோட இணைஞ்சு வாழ ஆரம்பிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் காமிக்கில் எப்படி காமிச்சிருப்பாங்கன்னா, ஒரு பாம் சொல்லப்போனோன்னா என்ன, அது பாம் பேர் என்ன சொல்லுவாங்கன்னா ட்ரிஜன் பாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பாம் வந்து சொல்லப்போனா இன்ஹியூமன்ஸ் மனிதருக்குள்ளேயே மனிதர்களுக்கு தெரியாமையே வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி காமிக்கில் காமிக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ட்ரிஜன் பாமை இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது சாதாரணமாக மிஸ் மார்வல் ஒரு ஹியூமன் தான் எல்லோரும் நினச்சிக்கிட்டு இருந்திருப்போம் காமிக் பார்க்கும்போது. அது மட்டும் இல்லாமல் அந்த ஸ்டோரி கொஞ்சம் எக்ஸ்பிளனேஷனில் போகும்போது தான் தெரியும் இவங்களும் ஒரு வகையில் இன்ஹியூமன்ஸ். அது மட்டும் இல்லாமல் மனிதர்களுக்கு தெரியாமல் சொல்லப்போனா அவங்களே ஒரு மனிதன் தான் நினச்சிக்கிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு அந்த பவர் இருக்குங்கிறத அவங்களுக்கு தெரியாது. ஒரு வகையில் அந்த பவர் ட்ரிகர் பண்ணுற மாதிரிதான் காமிக்லேயே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போதைக்கு லைவ் ஆக்ஷனில் அப்படியே பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா, அவங்களோட பாட்டியோட பாட்டின்னு நினைக்கிறேன், ஸோ அவங்கள்ட்ட இருந்து ஒரு விஷயம் வந்திருக்கு, அதுதான் அந்த பிரேஸ்லெட். அந்த பிரேஸ்லெட் வந்து அவங்க யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு தான் அவங்க அம்மா நினைக்கிறாங்க. சொல்லப்போனால் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க அதை எடுத்து பார்க்கும்போது, இது உனக்கு இல்லைம்மா இப்படி தானே இது ரொம்ப பழசு இதெல்லாம் உள்ளே வச்சுரு அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த இது தான் இவங்களை ட்ரிகர் பண்ணி அவங்களுக்குள்ள இருக்கிற பவரை வெளியே கொண்டு வர மாதிரி லைவ் ஆக்ஷனில் சின்ன சின்னதாக டீஸ் பண்ணிட்டு வராங்க. அது மட்டும் இல்லாமல் காமிக்கை பொறுத்தவரை இவங்க வந்து வீட்டில் ஒரு பார்ட்டிக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லும் போது, நீங்கள் அந்த பார்ட்டிலாம் போகக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் வீட்டில் வச்சுருப்பாங்க. அதே மாதிரி லைவ் ஆக்ஷனில் ஆப்போசிட்டாக பார்க்கும்போது, இவங்க அவெஞ்சர்ஸ் கானுக்கு நான் போக போகிறேன், அந்த ஈவெண்ட்டுக்கு நான் கண்டிப்பாக போவேன் அப்படின்னு சொல்லி இருக்கும்போது தான் இவங்க பேரண்ட்ஸ் எல்லாருமே, கண்டிப்பாக நீ போகலாம் பட் இப்போதைக்கு எங்களில் யாராவது ஒருத்தர் கூட தான் போகணும், ஆனால் இந்த மாதிரி ட்ரெஸ்லாம் நீ போட்டு போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. சூப்பர் ஹீரோ மாதிரி இருக்கக்கூடாது, நீ சாதாரண ஒரு பொண்ணு இருக்கிற மாதிரியே இரு அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தில் தான் கமலாக்கானை வளர்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கமலாக்கானுக்கு இது பிடிக்கலை, என்னப்பா இது எப்படி இருக்குது, நான் இதை மீறி வரணும், சூப்பர் ஹீரோஸ்லாம் எவ்வளோ பேர் இருக்காங்க, நான் அவ்வளோ மாதிரி இருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வீட்டில் யாருக்கும் தெரியாமல் காமிக்கில் போகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க அந்த பாட்டிக்கு. அதே மாதிரி தான் யாருக்குமே வீட்டில் உள்ள யாருக்குமே தெரியாமல் தன்னோட ஃப்ரெண்டோட அவெஞ்சர்ஸ் கானுக்கு போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ரெண்டு கம்பாரிசனுமே ஓரளவுக்கு ரிலேட்டிவாக தான் இருக்கும். பட் நம்ம முன்னாடியே சொல்லியிருப்போம், ஒரு கேம் பேஸ் பண்ணி தான் இவங்களோட ஆர்ஜின் கொண்டு வருவாங்கன்னு. அந்த கேம் பேஸ் பண்ணி தான் இருக்குது, பட் அந்த கேமில் இருந்த மாதிரி இல்லை. அந்த கேமில் இருந்த சின்ன மாற்றம் என்னென்னா, அவங்க அவெஞ்சர்ஸ் கான் போகும்போது அவங்க அப்பா அம்மாவோட சேர்ந்து போவார், அப்பாவோட போகிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அந்த விதத்தில் இங்கே அந்த கேம் கண்டினியூட்டி இல்லை, பட் காமிக் லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக டீஸ் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க ஸ்கூல்லேயும் அவ்வளோத்துக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. சொல்லப்போனால் நான் இவங்க வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இன்ட்ரெஸ்ட்டை வரைகிறது கேப்டன் மார்வல் அப்படின்னு சொல்லி அவங்களோட இன்ட்ரெஸ்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் அவெஞ்சர்ஸை பற்றி தான் இருக்குது அப்படிங்கிறதையும் அழகாக கொண்டு போயிருக்காங்க. அது மட்டும் உண்மையில் லைவ் ஆக்ஷனில் பார்க்கும்போது புது கேரக்டர் புதுசாக நம்ம ஒரு ஃபேனாக, நம்ம இப்போ எப்படி அவெஞ்சர்ஸ்க்கு ஒரு ஃபேனாக இருக்குமோ அதே மாதிரி ஒரு கேரக்டர் அப்படியே காமிக்கும்போது நம்மளுக்கு எப்படி இருக்கும், செம்மையாக தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நிறைய வகையில் நம்ம கேப்டன் மார்வலை டீஸ் பண்ணியிருக்காங்க, ஜோம்பி மார்வல் பிரின்சஸ் மார்வல் அப்படின்னு சொல்லி நிறைய டீஸ் கொடுத்துருக்காங்க. பட் நம்ம இப்போதைக்கு மிஸ் மார்வலில் பார்க்குறதுனால இப்போதைக்கு மிஸ் மார்வலோட அடுத்த விதத்தில் பார்க்கும்போது, அந்த ட்ரிஜன் பாம் வந்து ட்ரிகர் பண்ணதில் இவங்களோட பவர் வர மாதிரி காமிச்சிருப்பாங்க காமிக்கில். பட் இந்த இடத்துல இவங்க அந்த பிரேஸ்லெட் போட்டிருக்காங்கல்ல, அந்த பிரேஸ்லெட்டில் வர அந்த லைட் பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு நம்ம ஷாங்ஷியில் பார்த்த அந்த டென் ரிங்ஸில் இருந்த அந்த சிம்பிளோடு இருக்கக்கூடிய அந்த லைட்டும் ஒரே மாதிரி தான் இருக்குது. ஸோ அந்த விதத்தில் எல்லோரும் இப்போ தீரி என்ன பேசிகிட்டு இருக்காங்களாம். ஒரு வகையில் மார்வல் இந்த டென் ரிங்ஸ் மட்டும் இல்லாமல் இப்போதைக்கு மிஸ் மார்வல்கிட்ட இருக்கிற அந்த பிரேஸ்லெட்டுக்கும் ஏதாவது கனெக்ஷன் கொண்டு வருவாங்களோ, இல்லைனா இந்த ரெண்டு வச்சு தான் முக்கியமாக ஒரு பேக் ஸ்டோரி கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. பட் இந்த அளவுக்குன்னு கிளியராக தெரில, பட் இது ஒரு தியரியாக தான் இருக்குது. ஆனால் உண்மையில் கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு இது இன்ஹியூமன்ஸோட அந்த லைன் ஃபேமிலி லைனை கொண்டு வரலாம். அது மட்டும் இல்லாமல் இப்போதைக்கு இன்ஹியூமன்ஸ் என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க, அந்த தேனோஸ் வந்ததுக்கெலாம் என்ன பண்ணாங்க, அது மட்டும் இல்லாமல் இப்போதைக்கு மக்களோட வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. பட் இங்கே நடக்கக்கூடிய இந்த விஷயங்கள் மக்களுக்குள்ளேயும் இன்ஹியூமன்ஸ் இருக்காங்க, அவங்கள ட்ரிகல் பண்ணி மக்கள் கூட வாழ விடாமல் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு விஷயம் அதுக்கப்புறம் நம்ம கிங் பிளாக் போல்ட், சொல்லப்போனோன்னா ராயல் ஃபேமிலி பிளாக் போல்ட்டுக்கு தெரிஞ்சு அவரும் வந்து இன்ஹியூமன்ஸ் மக்கள் எல்லாம் அவரோட இடத்துக்கு கொண்டு போகிற மாதிரி கூட காமிக்கலாம்.
ஆனால் கண்டிப்பாக சொல்லணும்னா இந்த இந்த எபிசோடில் நம்ம நிறைய விஷயங்களை பார்க்க போகிறோம். புதுசான நம்ம இன்ஹியூமன்ஸை கூட கொண்டு வருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இன்ஹியூமன் தான் நம்ம மிஸ் மார்வல், சொல்லப்போனா கமலகான். அந்த விதத்தில் இன்ஹியூமன்ஸாக கொண்டு வரலாம். அது மட்டும் இல்லாமல் இப்போதைக்கு ரெண்டு இடம், சொல்லப்போனா ஃபேண்டசி வேர்ல்டு மட்டும் இல்லாமல் ரியல் வேர்ல்டு அப்படிங்கிற ரெண்டு வேர்ல்டை டீஸ் பண்ணியிருக்காங்க. ஃபேண்டசி வேர்ல்டில் காணாமல் போனவங்க நிறைய பேர் இருக்காங்க. சொல்லப்போனா அந்த ஃபேண்டசி வேர்ல்டுக்கு போனவங்க நிறைய பேர் காணாமல் போயிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அந்த விதத்தில் நம்ம கமலகானோட அந்த தூரத்து சொந்தக்காரங்க இருக்காங்க, புரியும். ஸோ நான் இப்போலாம் சொன்ன திரும்ப அந்த ஃபேண்டசி வேர்ல்டு, அது மட்டும் இல்லாமல் ஃபேண்டசி வேர்ல்டுங்கிறது கன்ஃபார்மாக சொல்லிடலாம். பட் அந்த ஃபேண்டசி வேர்ல்டுக்குள்ளேயே ஒரு சின்ன தீரியஸ் சொன்ன தருமா, இவங்களோட மூதாதையர் யாரோ அவங்க மாட்டியிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் ஒரு வகையில் ஒரு தியரி தான், சொல்லப்போனா அதெல்லாம் ஒரு தியரி, அதெல்லாம் நான் விறுவிறுன்னு சொல்லிட்டேன். அது மட்டும் இல்லாமல் உண்மையில் காமிக் ஆர்ஜின், அது மட்டும் இல்லாமல் லைவ் ஆக்ஷன் ஆர்ஜின் சின்ன ரிலேட்டபிள் இருக்குதுன்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் இப்போதைக்கு இந்த ரெண்டு விஷயத்தில் ஒரு விஷயம் ட்ரிகர் ஆகுது, இவங்களோட பவரை வெளியே கொண்டு வருது அப்படின்னு சொல்லணும்னா, காமிக் படி பார்த்தீங்கன்னா ட்ரிஜன் பாம் அப்படிங்கிற அந்த பாம், இந்த சைட் பார்த்தீங்கன்னா இந்த பிரேஸ்லெட் தான் இப்போதைக்கு ட்ரிகர் பண்ணி கொண்டு வந்திருக்கு. பட் இப்போதைக்கு இந்த ஆர்ஜின் கதையெல்லாம் சிம்லராக இருந்தாலுமே இவங்களோட பவர் வேறு மாதிரி தான் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் காமிக்கை பொறுத்தவரை இவங்க எலாஸ்டிக்காக கையை என்ஹான்ஸ் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஃபென்டாஸ்டிக் மிஸ்டர் ஃபென்டாஸ்டிக் எப்படி இருப்பாரோ அந்த மாதிரி தான் இவங்க இருப்பாங்க அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. பட் இப்போதைக்கு இவங்களால் அவங்களோட ரப்பர் மாதிரி எந்த விஷயத்தையும் பண்ண முடியல. பட் அந்த பிரேஸ்லெட்டோட எனர்ஜி மூலமாக ஒரு ஷீல்ட், அது மட்டும் இல்லாமல் அட்டாக் பண்ணுறதுக்கு, அது மட்டும் இல்லாமல் வானத்தில் நடந்து போகிறதுக்கு, அது மட்டும் இல்லாமல் நிறைய விஷயங்கள் பண்ணுறதுக்குன்னு இந்த ஒரு ஷீல்டு மாதிரி, சொல்லப்போனா ஒரு பர்பிள் கலரில் ஒரு எப்படி சொல்லலாம், அதை எப்படி சொல்லலாம், அப்பேர் வாயில் வர மாட்டேங்க. ஸோ பர்பிள் கலர் எனர்ஜி யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணலாம். ஸோ எனர்ஜின்னு வச்சுக்குவோம். அது மட்டும் இல்லாமல் அதை வச்சு தான் முக்கியமாக இவங்க இந்த ரோல் பண்ண போகிறாங்க மிஸ் மார்வல் அப்படிங்கிறது எம்சியூவில் காமிச்சிருக்காங்க. பட் இந்த மாதிரி காமிக்குக்கும் இவங்க எனர்ஜிக்கும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது. பட் அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் மார்வல் எப்படி தானே எம்சியூவில் கொடுத்துட்டு ஆவாங்க, கண்டிப்பாக கொடுத்துருப்பாங்க. ஸோ அது ஃபியூச்சர் ஆஃப் த எபிசோடில் நம்ம பார்ப்போம். சொல்லப்போனால் ஒரு 6 எபிசோடு இருக்குது அப்படின்ட்டுருக்காங்க. ஸோ 6 எபிசோடும் பார்க்கும்போது நம்மளுக்கு எல்லாம் தெளிவாக தெரிஞ்சிடும். அது மட்டும் இல்லாமல் நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன், 6 எபிசோடும் வந்ததுக்கப்புறம் தான் நான் ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டாக ஒரு ரிவ்யூ போடுற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறது. பட் எனக்கு தெரிஞ்சு காமிக்கில் உள்ள டிஃப்ரென்ஸ், அது மட்டும் இல்லாமல் லைவ் ஆக்ஷனில் ஸ்டார்டிங் வரதில்ல ஆர்ஜின் டிஃப்ரென்ஸை தான் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நினச்சேன். பட் இப்போதைக்கு கிளியர் ஆர்ஜின் நம்மளுக்கு கிடைக்கல. இவ்வளோத்துக்கு சொல்லணும்னா நம்ம சின்னதாக தான் பார்த்துருக்கோம். ஆனால் இதுக்கு பின்னாடி மார்வல் ஏதாவது ஸ்டோரி வச்சுருந்தாங்கன்னா அதை நான் ரிவ்யூவோட சேர்த்து போடுறேன். ஸோ இப்போதைக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.